ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேட்டஸ்ட்டு லிப் கேரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டாவது பார்ட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அண்ட் ஹாப்பியஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ விச் இஸ் அ கிவ் அவே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நான் உங்களுக்கு கிவ் அவேக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கிளியராக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜ்னாஸ் கார்னர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ என்னோடய வீடியோஸை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னோடய லிப்ஸ் வந்து ரொம்பவே பிக்மெண்ட்டான, ரொம்ப ட்ரையான லிப்ஸு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நிறைய டிஐஒய்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த டிஐஒய்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக அதை வந்து ஒரு ரூட்டீனாக எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். பட் அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நடக்காத ஒரு காரியம், எதுவுமே வந்து என்னால் ருட்டீனாக வந்து பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு நல்ல லிப் கேரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு லிப் கேர் ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். வந்து எப்படின்னா, நான் ஒரு 1 வீக்காக இந்த ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ருட்டீனாலும் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்லைட் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸ் யூசேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணதில் எனக்கு ஒரு 5% டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவாகவும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பில்கிரிமோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாளாகவே இந்த பில்கிரிம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வைரலாகவே ஷார்ட்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் மற்ற வீடியோஸ் ஆகட்டும், ஓரளவுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். முக்கியமான விஷயம் என்ன இதில் அப்படின்னா, நீங்கள் வந்து பில்கிரிமோட ஆஃபிஷியல் சைட்டில் உங்களுக்கு பை 2 கெட் 2 ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனாலேயும் அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து இதை இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ண ப்ராடக்ட் இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப் சீரம். ஸோ இந்த பில்கிரிமோட லிப் சீரம். ஸோ இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவலன் பபிள்கம் அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஸோ இதில் இவங்க என்னென்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வீகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் நான் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், 100% சேஃப், நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட்ஸ், பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படிங்கிறத இவங்க பேக்கேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அப்ளை பண்ணும்போது என்ன விசிபிளாக ரொம்ப உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரேட்ஸ் அண்ட் சாஃப்டன்ஸ், விசிபிளி ப்ளம்ஸ், நரிஷஸ் அண்ட் ஸ்மூதன்ஸ் யோர் லிப்ஸ் அப்படிங்கிறத இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நைட் டைம் ரொட்டீனில் நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தூங்குறத வந்து ருட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஆட்டோ பேக்கேஜிங் இது தான். நம்ம வந்து இன்ன பேக்கேஜிங்க்கு போயிடலாம். ஸோ இன்ன பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கிளாஸ் பாட்டில். இது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிற பாட்டிலு. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதோட ஸ்மெல்லுமே வந்து அந்த டைமில் நம்ம இந்த 90s டைமில் ஒரு பூமர் வந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இது. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல். எனக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா மார்னிங் வந்து என்னோடய லிப்ஸ் ஒரு நரிஷிங்காக இருக்குது, ஒரு சாஃப்டனாக இருக்குது. எப்போவுமே வந்து நான் லிப் பாம் எதுவுமே அப்ளை பண்ணாமல் படுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு உறுத்தலாகவே இருக்கும். ஒரு லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி எனக்கு தூக்கமே வராது லிட்ரலி. ஸோ அதனால் வந்து நான் இந்த லிப் பாம்ஸ் அப்ளை பண்ணுற ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் போக போக ஒரு சில லிப் பாம்ஸ் எல்லாம் லிப்ஸை வந்து ரொம்ப ட்ரை அவுட் பண்ணுச்சு, ரொம்ப ட்ரை அவுட்டும் பண்ணிச்சு, லிட்ரலாக சொல்லப்போனால் ரொம்ப பிக்மெண்ட்டாகவும் ஆக்குச்சு, ரொம்ப பிளாக் ஆக்குச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளமெல்லாம் எனக்கு இந்த லிப் சீரம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு லிப்ஸும் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு
ஒரு லைட்டன் ஆகிறது வந்து என்னால் கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அதனால் நான் இதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதை இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லிப் சீரமோட பேரப் பண்ணுறதுக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப்பு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூபெரி அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக பபுள் கம் வேரியண்ட்டு தான் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு வந்து அவைலபிளாக இல்லை, எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து இதை இந்த பர்டிகுலர் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் இந்த இதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ நானும் இதை வந்து ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 1 வீக் இன் த சென்ஸ் 2 டேஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிச்சு என்னோடய லிப்ஸை வந்து, என்னோடய லிப்ஸோட ட்ரைனஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு குறையிறது எனக்கு கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி ருட்டீனாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினலான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு 1 வீக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னடா இது நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்கலையே அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா அது வந்து ப்ராடக்டோட தப்பு இல்லை ஆக்சுவலாக. ஸோ இன பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இதோட பேக்கேஜிங் எல்லாமே இருக்குது. ஸோ இன்ன சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ளூபெரி வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பர்பிள் பேஸ்டு கலரில் இருக்குது. ஸோ இதோட டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை. ஒரு சில லிப் ஸ்க்ரப்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இதோட இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே வந்து போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இது வந்து அந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. அண்ட் இதோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியாக இருக்குது. இந்த ஸ்மெல்லு ரொம்ப ஃப்ரூட்டியாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃப்ரூட்டியான ஒரு ஸ்மெல்லு. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ஸ்மெல்ஸ். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த 2 ப்ராடக்ட் பிக் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா, பர்பிளில், அப்புறம் பில்கிரிமோட அஃபிஷியல் சைட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதையும் நான் வந்து பில்கிரிமோட அஃபிஷியல் சைட்டில் வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக வந்து பை 2 கெட் 2 ஆஃபரில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து பிக் பண்ணது தான் இந்த 2 ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். எஸ், விச் இஸ் கிவ் அவே. நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, ஐ மீன் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஒரு கட்டத்துலலாம் வந்து சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கெல்லாம் நான் வந்து வந்துட்டேன். நம்மளுக்குன்னு என் ப்ரொஃபஷன் வேறு, கம்ப்ளீட்லி வேறு ப்ரொஃபஷன். பட் என்னோட பேஷனாக ஏதோ ஒன்று இருக்கணும், நம்மளோட ஐடென்டிட்டியாக ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்த சேனல் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து ஓரளவுக்கு என்னால் சேனல்லையும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த டைம்லலாம் எனக்கு தோணும், சரி நம்ம வந்து சேனலை வந்து குவிட் பண்ணிடலாம், நம்மளோட ஃபேமிலியை பார்க்கலாம், ப்ரொஃபஷனை பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய நான் வந்து தோண்டிகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ அந்த டைம்லலாம் ஏதோ ஒரு பிரேக் எனக்கு வந்து வரும், இல்லை இதை நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் போட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பிரேக் போட்டு யோசித்தேன். ஸோ கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது, அதனால் நான் கிடைக்கிற டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணி சரி நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுடலாம் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய யூடியூபோட லாங் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் மைல்கல்லை வந்து டச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். விச் இஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அது வந்து நான் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்னோட கான்டென்ட் பிடிச்சி வரணும், நிறைய பேர் வரணும், அடுத்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஃபிக்ஸ் பண்ண கோல் பார்த்திங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா கிவ் அவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த கிவ் அவே இல்லை, உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இந்தளவுக்கு சேனலை வந்து க்ளோஸ் பண்ணாமல் குவிட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப நான் வந்து பிரைடல் போகிற அளவுக்கு அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஒரு நார்மலான ஒரு யூடியூபர் தான்.
ஸோ எங்கிட்டையும் நிறைய பேர் கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத என்னால் கொஞ்ச நாளாக பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து கண்டினியூஸ் சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. வந்து ரொம்ப பெரிய கிவ் அவேல கிடையாது, நம்ம சேனல் அந்தளவுக்கு வந்து வளரலை. ஸோ இதுமே வந்து என்னோடய கை காசு போட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஒரு மினி கிவ் அவே மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம், அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மினி கிவ் அவே தான். இந்த கிவ் அவே வந்து எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எண்டு வரைக்கும் போகும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நான் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஸோ இந்த கிவ் அவேவோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்ஸ்கிரைப் நீங்களும் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போட்டியும் கொண்டு வர போகிறீங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்னோடய இன்ஸ்டா ஹேண்டலில் என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைலில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ண போகிறீங்க. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இனி வர்ற வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் இந்த மந்தோட எண்டில் வந்து இந்த கிவ் அவே முடிய போகுது. ஸோ இனிதே நம்மளோட ஃபர்ஸ்ட்டு கிவ் அவே வந்து இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கிவ் அவேவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.